தற்பொழுது உடனுக்குடன் நிரலிகள் தென்காசி எல்லைப் பகுதியில் உள்ள பாலருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். வணக்கம் என்று கூடுதல் விவரம். நிச்சயமாக மாலதி, அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் உள்ளது இந்த பாலருவி நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியானது உலகில் உள்ள உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படும் நிலையில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அடுத்த கட்டமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் உள்ள இந்த பாலருவி நோக்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று மாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பாலருவியில் குளிக்க கேரள வனத்துறையினர் சார்பில் தடை விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போதும் தண்ணீரின் அளவு அதிகமாக கொட்டி வரும் நிலையில் பாலருவில் இன்றும் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரானது குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்படும் எனவும், அதுவரை பாலருவி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆற்று படிகள் இன்று குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது மாலதி. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.